நண்பர்களே வணக்கம், நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து இந்த விதியை வெல்ல முடியுமாங்கிற தலைப்பில் கொஞ்சம் பேச போகிறோம். அதாவது இப்போ வந்து நீங்கள் உங்கள் கையை வந்து மேஜை மேலே அப்படியே பரப்பி வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மேலே ஒரு 70-80 கிலோ இடையில ஒரு பெட்டியை உங்கள் கை மேலே வச்சா என்ன ஆகும்? என்ன பெரிய கேள்விங்கிறீங்களா? கை நசுங்கி தான் போகும். ஏன்னா அந்த 70 கிலோ தாங்குகிற சக்தி வந்து நம்ம கைக்கு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் வந்து அதேமாரி ஒரு 70-80 கிலோ இடையுள்ள ஒரு சூட் கேஸை நம்ம தூக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம அதை கைப்பையை பிடிச்சி ரொம்ப ஈஸியாக கூட நம்ம தூக்கிடுற ஒரு ஆற்றல் நமக்கு வந்துடுது. இந்த மாதிரி தான் நம்ம புத்தி கூட அமைஞ்சிருக்கு. அந்த புத்தி எப்படி முடிவெடுக்குதோ அதை செயல்படுறதுக்கான ஆற்றல் வந்து நமக்கு தானாகவே ஏற்பட்டுடுது. இப்போ ரோட்டில் பலவிதமான வாகனங்கள் அப்படியே போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுண்டலி மாதிரி இருக்கும், ரொம்ப புளிக்கூண்டாக இருக்கும். இன்னும் சிலதை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இமயமலை மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அது இப்போ சுண்டலி மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை இமயமலை மாதிரி இருந்தாலும் சரி, அதை வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிறது என்னவோ அந்த ஸ்டேரிங் மட்டும்தான். வாகனம் எத்தனை பெருசாக இருந்தாலும் இல்லை சின்னதாக இருந்தாலும் அந்த ஸ்டேரிங் வந்து ஒரே சைஸில் தான் இருக்கும். அது அப்படியே அந்த இமயமலை மாதிரி இருக்கிற வாகனத்தை கூட அப்படியே நாய்க்குட்டி மாதிரி அப்படியே கூட்டிகிட்டு போயிடுச்சு. அது மாதிரி தான் இப்போ நம்ம புத்தி வந்து ஒரு முடிவு எடுக்கணுனாக்க அதுக்கு தேவையான ஒத்துழைப்பு அத்தனையுமே தானாக கிடச்சிருது. அதனால் நம்ம அக உணர்ச்சியெல்லாம் சீரமைக்க தேவையில்லை அப்படிங்கிறதையும் அது எல்லாமே தானாக தன்னை சீரமைச்சுக்குது அப்படிங்கிறது நம்ம புத்தி தீர்மானிச்சுக்கிட்டால் போதும். நம்ம புத்திசாலித்தனமான இந்த முடிவு தான் நம்மளுடைய வாழ்க்கையாகவும் அமைஞ்சிருக்குது. அதனால் இப்போ நம்ம என்ன முடிவு எடுக்கணும், அதாவது அக உணர்ச்சியெல்லாம் நம்ம சீரமைக்க தேவையில்லை, அதெல்லாம் தானாகவே தன்னை சீரமைச்சிருக்கு அப்படின்னு இந்த புத்தி தீர்மானிச்சுக்கிட்டால் போதும். அப்படி தீர்மானித்தோம்னாக்க நம்மளோட இந்த ஒட்டுமொத்த மன இயக்கமும் அப்படியே தானாக ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடுது. இங்கே வந்து நம்மளாக எதுவும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிற நிலைமையில் வந்து மன இயக்கம் வந்து சுயமாக அது செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிடுது. அதனால் நம்மளோட அக உணர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து புத்திக்கு எந்த வேலையுமே கிடையாது அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதோட புத்தி வந்து அதனோட வேலையை முடிச்சுக்கணும். ஆனால் புரட்சிகளை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருந்துருக்குது, இப்போ நம்ம வீட்டிலையோ அலுவலகத்துலேயோ சமுதாயத்துலேயோ நம்மளுக்கு எத்தனையோ விதமான பணிகள் காத்துக்கிட்டு கிடக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை வந்துக்கிட்டு தானே இருக்குது. சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம வந்துடுறோம். இப்படி நம்ம எதிர்கொள்கிற ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு விதமான முடிவை நம்ம வந்து அந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் நம்மளுடைய புத்திக்கு இருக்குது, அதாவது நம்மளோட அறிவுக்கு இருக்குது. இப்போ நம்ம புறத்தை பொறுத்தளவில் நம்ம என்ன செய்யணும், புறத்தை இதில் என்ன பெரிய சமாச்சாரம், புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா பணியுமே வந்து நல்லா சூப்பராக செய்கிறதுக்கு நம்ம புத்தியும் அறிவையும் பயன்படுத்திக்கணும். இப்படி நம்ம செய்கிற செயலில் வந்து ஒரு ஒழுங்கு கூட இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஒழுங்குக்கு உட்பட்ட செயலை தான் வந்து எல்லாரும் அறம்னு சொல்கிறாங்க, இல்லை தர்மம்னு கூட சாஸ்திரமெல்லாம் சொல்லுது. நம்ம செய்கிற நற்செயல் எல்லாத்தையும் புண்ணியங்கிற பேர்லேயும் அதே மாதிரி தீய செயல் எல்லாத்தையும் பாவங்கிற பேர்லாம் கூட எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிற பாவ புண்ணியம் எல்லாம் கூட நம்ம கர்ம வினையாக எல்லாம் அமைஞ்சிருது அப்படின்னு சாஸ்திரம் கூட எல்லாம் சொல்லுது. இப்போ கர்மான்னு ஒன்று இருக்குதோ இல்லையோ அதை பற்றி எல்லாம் கூட இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அதனுடைய கோட்பாடு எல்லாமே நற்செயலுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்குது, தீய செயல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறதுனால நம்ம ஏற்றுக்கிறது கூட ஒன்றும் பெருசாக தவறு கிடையாது. இந்த கர்ம வினையெல்லாம் பார்த்தோம்னா அதை மூணாக பிரிக்கிறாங்க. அதாவது சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு எல்லாம் பிரிக்கிறாங்க. இதை பற்றிலாம் நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த கர்மாவை பற்றி பேசியிருந்தோம். அதாவது கர்மா வந்து சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மாலாம் பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம இப்போ ரொம்ப பல பறவைகளெல்லாம் செஞ்ச பாவ புண்ணி எல்லாத்தையும் சேர்த்து சஞ்சித கர்மான்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக சேர்ந்து கிடக்குதான். அதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம வங்கி கணக்கில் வந்து நம்ம பேர் 30 கோடி ரூபா பணம் இருக்கதா வச்சுக்குவோம், இதுதான் நம்மளுடைய மொத்த கையிருப்பு, அதாவது மொத்த சொத்து, அதாவது சஞ்சித கர்மாங்கிறது. ஆனால் அந்த 30 கோடி ரூபாயில் நம்ம செலவு செய்யறதுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் மட்டும் இப்போ எடுத்துகிட்டு வரதா வச்சுக்குவோம். இந்த சஞ்சித கர்மலேருந்து எடுக்கிற இந்த 10 கோடி தான் நம்ம இந்த பிறவியில் அனுபவிக்கிறதுக்காக கொண்டாந்த பிராப்த கர்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம செலவுக்கு எடுத்த இந்த 10 கோடி வந்து நம்ம அப்படியே செலவு செஞ்சிடறதில்ல, அதில் ஒரு 5 கோடி வச்சு ஒரு முதலீடு கூட போட்டு தொழில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நம்ம தொழில் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் லாபலாட்டம்லாம் வருது, அது கொஞ்சம் புதிய கர்மாவையும் நம்மளோட சேர்த்து உருவாக்கிடுது.
இப்படி புதிதாக சேர்ற இந்த கர்மாவை தான் நம்ம ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த புதிய கர்மாவும் கூட நம்மளோட கணக்கில் தான் அதை வரவு வச்சுக்குது. இப்படி எத்தனையோ பிறப்பில் எத்தனையோ கர்மாக்களை நம்ம சேர்த்து வச்சுருந்தாலும் இந்த பிறப்பில் நம்ம கொண்டாந்துட்டு வர இந்த கர்மா மட்டும்தான் நம்மளோட தொடர்பில் இருக்குது. அதுதான் இந்த பிராப்த கர்மா, அதுதான் நம்மளுடைய தலை விதின்னு கூட சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாக பொய்யா அதெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க, சும்மா ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷனுக்காக நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பிராப்த கர்மாவை பற்றி சொல்கிறது தான் இந்த ஜாதகம் எல்லாம் கூட அப்படி தான் சொல்கிறாங்க. ரொம்ப பொதுவாக ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட போனோம்னாக்க நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இது வரைக்கும் நமக்கு இந்த முன்னாடிலாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா ரொம்ப துல்லியமாக சொல்லிவிடுவாங்க. இனிமேல் என்ன நடக்க போகிறதுங்க கூட சொல்லுவாங்க. அவங்க இது வரைக்கும் நடந்ததை பற்றி கூட நம்ம கவலைப்பட போகிறதில்ல, இனிமேல் நடக்க போகிறது என்னவாக இருக்கும் தான் நமக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இப்படி எதிர்காலத்தில் நமக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நல்ல செயல் நமக்கு நடக்க போகிறது அப்படின்னு எதிர்காலத்தில் சொன்னால் நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்ல. ஆனால் மோசமான செயல் நடக்க போகுதுன்னு சொன்னாங்கன்னாக்க நம்ம அதிலேருந்து எப்படியாவது விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறோம். அதை மாற்றி அமைக்கிறதுக்கு நம்ம வந்து எதனாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம கோயில் கோயிலாக கூட போய் பிரார்த்தனை செய்கிறோம், இல்லைன்னா ஏதாவது பரிகாரம் பண்ணுறோம், ஏதாவது பண்ணுறோம். இந்த மாதிரி பிரார்த்தனைக்கு ஆண்டவன் ஏதாவது செய்வானா? இப்போ இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக இருக்கிறத வச்சுக்குவோம். கொலை குற்றம்னா கொலை குற்றம் பண்ணியிருக்கேன், என்னோடய இதை வந்து வழக்கை நீங்கள் விசாரித்து தீர்ப்பு வழங்குறப்ப அந்த பொறுப்பில் நீங்கள் நீதிபதியாக இருக்கீங்க. நான் வந்து உங்களை ரொம்ப புகழ்ந்து பாடுறேன், என்னோடய சொத்துக்களில் பெரும்பகுதியை உங்களுக்கே கொடுத்துட்றதா எல்லாம் சொல்கிறேன், என்னை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன தீர்ப்பு வழங்குவீங்க? சரி, நான் உங்கள் கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கிறேன், நீ வாக்கு தரணும், என்னோடய சொத்தை அப்புறம் எனக்கு எழுதி கொடுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா? இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம கர்ம வினையிலேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு நம்ம கோயில் கோயிலாக போய் பிரார்த்தனை செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி குற்றவாளி வந்து தன்னை விடுவிக்க சொல்லி நீதிபதியிட்ட பிரார்த்திக்கிறதுக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கு எதனாச்சும் வித்தியாசம் இருக்குதா என்ன? அப்படின்னா தெய்வங்கள்லாம் நம்மளை வந்து எதுவும் செய்கிறதுக்கு உதவி செஞ்சுட்டுங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ கோயிலுக்கு போகிறத வேஸ்ட்டா அப்படின்லாம் கூட கேள்வி வருது. பட் அதை பற்றி ரொம்ப தீவிரமாக போக வேண்டாம். இப்போ ஜாத ஜோதிஷத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு விவரம் சொல்லியிருக்கீங்க பார்க்கலாம். அதாவது நம்ம கடந்த காலத்தில் நமக்கு என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம கிட்டக்கே இருந்து பார்த்த மாதிரி அவ்வளவு கரெக்டாக சொல்லிவிடுவாங்க அவங்களதில். ஆனால் எதிர்காலத்தை பற்றி சொல்லும்போது அவங்க சொல்கிறதுல வந்து பாதி கூட சரியாக இருக்க மாட்டேங்குது. ஏன் இப்படி நடக்குது? நடந்து முடிஞ்சதை சரியாக சொல்கிறத அந்த கணிதத்து மூலம் சொல்கிறாங்க, ஆனால் நடக்க போகிறது வந்து ஏன் சரியாக காட்ட முடியும்? அந்த கணிதமெல்லாம் அப்படியே பொய்யா போயிடுதா என்ன அப்படிங்கிற இது நமக்கு தோணுது. அதான் இப்போ நம்ம ஜாதகத்துப்படி நம்ம 30வது வயசில் வந்து நமக்கு ரொம்ப பல கோடிக்கு சொத்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னாக்க அதை வந்து யாராவது வேண்டான்னு சொல்லி போய் கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணுவாங்களா? இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே கிடச்ச கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஆனால் சமயத்தில் வந்து இவங்க சொல்கிற இந்த நல்ல செயல் கூட நடக்காமல் போயிடுது. இது ஏன் இந்த மாதிரி ஆகிடுது? அது நடக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை செஞ்சால் கூட அது நடக்காமல் போயிடுதுன்னா நமக்கு விதிக்கப்பட்ட விதி கூட பொய்யாக்குற மாதிரி அங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு தானே அர்த்தமாகுது. அந்த மாதிரி விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய அந்த சக்தி என்னவாக தான் இருக்குது? அதை தான் இப்போ வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு வர ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து செய்கிற எல்லா நற்செயலுக்கும் தீய செயலுக்கும் நம்ம பிராப்த கர்மாவையே கூட மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. அதாவது இந்த பிறப்பில் வந்து நம்ம செய்கிற மோசமான செயல் எல்லாமே நம்மளுடைய பாவ கர்மாவாக அமைஞ்சு போய் அது நம்ம பிராப்தத்து மூலம் கிடைக்க வேண்டிய நல்லதெல்லாம் கூட கிடைக்காமல் தடை செஞ்சு கொடுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த பிறப்பில் செய்கிற மோசமானது வந்து எப்படி தடை செய்தோ அதே மாதிரி இந்த இதில் வந்து செய்கிற நல்ல செயலெல்லாம் வந்து நமக்கு வர வேண்டிய மோசமான செயலை கூட வராதபடிக்கு தடுத்து நம்மளை காப்பாற்றிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆகாமிய கர்மா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம மனசெலவில் நம்மளை எதையும் சீரமைக்க தேவையில்லை. இந்த கர்மாலாம் ஒதுக்கி வச்சுருங்க, ஒதுக்கிவிட்டு நம்ம மனசெலவில் நம்மளை எதுவும் சீரமைக்க எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்ச நம்ம வந்து புற உலக பொறுத்த வரைக்கும் தர்ம நியாயப்படி அரசியலில் ஈடுபடணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ அடுத்தவங்களோட நம்ம வந்து எந்த வகையான அளவில்
நல்ல உறவை வச்சுக்கணும் அப்படிங்கிறத போதிக்கிறது தான் வந்து அறம்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தவங்களோட நம்ம எப்படி நடந்துக்கணும், இது வந்து இயேசுநாதர் வந்து ரொம்ப சுருக்கமாக அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவாக அவர் சொல்லிடுறாரு. அதாவது அடுத்தவங்க வந்து உன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீ எதிர்பார்க்குறியோ அதே மாதிரி நீ அவங்கள்ட்ட நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டு சிம்பிளாக சொல்லிடுறாரு. இதைத்தான் வந்து உண்மையிலேயே தர்மம் அல்லது அறம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தையிலலாம் நம்ம சாஸ்திரம் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வார்த்தையெல்லாம் கூட முக்கியமில்லை, அதோட பொருள் தான் நமக்கு முக்கியமாக இருக்குது. அதனால் நல்லதே நினச்சி நல்லதே செய்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிச்சிடுறாங்க, அவங்க வந்து விதியை கூட ஜெயிச்சிடுறாங்க. அப்படி தான் மொத்த சங்கதியுமே. நன்றி, வணக்கம்.